வணக்கம் நான் உங்க பவானி எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன் நம்ம மெண்டல் ஹைஜீன் சீரீஸ்ல நம்ம ஸ்டே பாசிட்டிவ் சீரீஸ்ல நம்ம மெண்டல் ஹைஜீனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மென்டல் டீடாக்ஸை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்கை பத்தி பார்க்க போறோம் நம்ம செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்னா என்ன அப்படின்னா முதல்ல நம்மளோட செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ல வந்து முதல் பங்கு வந்து நம்மளோட தூக்கத்துக்கு இருக்கு நம்ம நல்லா தூங்கினாலே நம்மளோட உடல் ஆரோக்கியமும் சரி நம்மளோட மனசும் சரி லேஸ் ஆயிடும் நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அது வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ்னால அவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த யோசனைனால அவங்களால சரியான தூக்கம் அவங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்லீப்பை வந்து ப்ரமோட் பண்ணுற ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டி வந்து அவங்க பண்ணணும் அப்படி மட்டுமே தான் அவங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகி அவங்க நல்லா தூங்குவாங்க ஸோ இப்போ நான் பேச போகிற அடுத்த செல்ஃப் ஹீலிங் டெக்னிக் வந்து மண்டாலாவை பற்றி இதை பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன் மென்டல் டீடாக்ஸில் வந்து நான் பேசியிருந்தேன் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நம்ம மெனக்கட்டுறோமோ நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் போட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து மெனக்கட்டுறோமோ அதே அளவுக்கு நம்ம மனநலனுக்காக நம்மளோட மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் நம்ம டீடாக்ஸை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அந்த செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்கில் வந்து நம்ம முதல் விஷயம் நல்லா தூங்கணும் நம்மளுக்கு நல்ல தூக்கம் இருந்தாலே நம்ம மனசு லேசாகி நம்மளோட கவலைகள்லேருந்து ஒரு எஸ்கேப் ஒரு அட்லீஸ்ட் அந்த 8 hours நம்ம தூங்கும் போது நம்ம வந்து அந்த கவலைகள்லாம் மறந்து நம்ம வந்து தூங்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மண்டாலா ஒரு எனி ஆர்ட் ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர் மண்டாலா மட்டும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு மதுபாணி இருக்கு வாலி இருக்கு இது எல்லாமே நம்மளோட இந்தியன் ட்ரைபல் ஆர்ட் இருக்கு பிட்டச்சித்ரா இருக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு ஜென் டூடில்ஸ் இருக்கு ஜெண்டாலாஸ் இருக்கு ஜென் டேங்கல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் வென் யூ ஃபீல் இமோஷனலி லோ அப்பயாச்சும் நீங்க வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் போதாவது நீங்க வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் நீங்க வந்து மண்டாலாவை பத்தி நம்ம வந்து இன்னும் விரைவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து நிறைய பிரிண்டபிள் ஃபார்மேட்ஸ்ல வந்து நம்மளோட கூகுள்லையும் சரி நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட்லையும் புக் வடிவத்திலையும் அது இருக்கு அது மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கைகளாலையும் வரைஞ்சு ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்லையும் நம்மளால வரைஞ்சு நம்மளால அதை வந்து மண்டாலாவை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஸோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நம்பர் ஒன் உங்களை இது வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் மண்டாலா மட்டும் கிடையாது நான் மண்டாலாவை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஆர்ட் தெரப்பி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தெரப்பியூட்டிக் ப்ராசஸ் தான் ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளோட மைண்ட் வந்து காம் ஆகும் நம்மளுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் எனி ஆர்ட் ஃபார்ம் மண்டாலாவாக இருக்கட்டும் அதில் நான் சொன்ன அத்தனை ஆர்ட் ஃபார்ம்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த கொஞ்ச நேரம் அதை நம்ம கலர் பண்ணும் போதோ இல்லை வரையும் போதோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணுன்ற அளவுக்கு நம்மளோட பிரெயினை வந்து அது வந்து மெஸ்மரைஸ் பண்ணிடும் ஏன் அப்படின்னா அந்த கலர் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு சர்க்குலர் பேட்டர்ன்லையும் ஒரு ஜென்டாங்கிள்லையும் இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் வந்து அதுக்கு மெஸ்மரைஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இது எல்லாமே அந்த க்ஷணம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம விட்டுட்டு அந்த டிராயிங்கில் மட்டும் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகும் ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம ஆல்ரெடி
நம்ம ப்ராப்ளம பத்தி ஃபோக்கஸ்டா இருந்த ஒரு விஷயம் அப்படியே வந்து டிஸ்பிளேஸ் ஆகி நம்மளோட டிராயிங் மேல போயிடுது. ஸோ இந்த கொஞ்ச நேரமாச்சு உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ நீங்க வந்து பசிச்சா என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரி உங்களோட மைண்டுக்கு டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டெக்னிக் வந்து மியூசிக் கேட்கறது, சரிங்களா? உங்களோட ஸ்லீப் மியூசிக் நிறைய இருக்கு. நீங்க கூகுள்ல யூடியூப்ல நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்லீப் மியூசிக் நிறைய இருக்கு. அண்ட் உங்களோட பெட்ரூம் வால்ல, பெட்ரூம் இல்ல சீலிங்ல, எங்க உங்களோட கபோர்ட்லயோ எங்கேயாச்சும் வந்து நீங்க தூங்க போற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட் நீங்க எழுதி நீங்க ஒட்டிட்டு அதை பார்த்துட்டே நீங்க படுக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வரும். அண்ட் இன்னொரு செல்ஃப் ஹீலிங் டெக்னிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாவோ இல்ல மெடிடேஷனோ பண்றது. மெடிடேஷன் ஒன்னே நான் இன்னொன்னு மென்ஷன் பண்ண விரும்புறேன். நம்ம ஆர்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம ஆர்ட் தெரப்பி வந்து நம்மளோட மெடிடேஷன் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையே மறந்து தன்னையே மறந்து நம்மளோட ஒரு ஃபார்ம்ல வந்து கொஞ்ச நேரம் ஒரு ரிஃப்ரெஷிங்கா, ஒரு கோயிலுக்கு போனா நம்மளுக்கு எவ்வளவு மன நிம்மதி கிடைக்குமோ, ஒரு பீச்சுக்கு போனா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ, ஒரு டைம் அவுட் எடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்குமோ, அந்த அளவுக்கு உங்களோட பிரெயினுக்கு அது பிளெஷரபிளா இருக்கும் அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும் போது. நம்ம மண்டாலாவை பத்தி பார்த்தோம், ஜென்டாங்கிளை பத்தி நான் சொன்னேன், அதுக்கப்புறம் வார்லி, அப்புறம் மதுபாணி, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையை தான் வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அந்த முறைப்படி எப்படி கல்யாணம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் அந்த ஊர்லேயோ இல்லை அந்த ட்ரைபல் சொசைட்டிலேயோ என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தான் அவங்க வந்து டெபிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் வாய்விட்டு மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு பதிலாக உங்களுக்கு சொல்ல விருப்பமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க இதை இந்த மாதிரி நீங்க வந்து வரைஞ்சு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது உங்க மைண்டு லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும், உங்களோட மனசு லேசாக ஆரம்பிக்கும். மண்டாலாவை பத்தி கார்ல் ஜுங் அப்படின்ற ஒரு தெரபிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்கான்சியஸ் செல்ஃப் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் டெபிக்ஷனை தான் வந்து அன்கான்சியஸா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். இப்ப நீங்க வந்து ஒன்ஸ் யூட்டிலைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் நல்லா புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து இன்னும் நிறைய செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ஸை பற்றி நான் பேச போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜென் டூடுல்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்ற பிக்சர்ஸ் வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் அவங்களோட மென்டல் வெல்பீயிங்காக. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பாசிட்டிவ்.